அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கடலைக்கறி. இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் இந்த மாதிரி ஐட்டத்து கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து காயெல்லாம் நறுக்கவோ ஒன்றுமே வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஆனால் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, 1-2 துண்டு பட்டை, 1/4 டேபிள்ஸ்பூன் முழு ஜீரகம், 4 கிராம்பு இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட 7 அல்லது 8 காய்ந்த மிளகாய் வந்து தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் கூட போட்டு கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் ஆகிடக்கூடாது, ரொம்ப பரபரனும் இருக்கக்கூடாது. 12 முழு கேஷ்யூ நட்டை அரைச்சிக்கணும். நான் வந்து இது பாதி பாதியாக இருக்க கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முழு கேஷ்யூ நட்டில் 12 டனம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த கேஷ்யூ நட்டையும் தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி நல்ல நைஸாக. அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி, அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம முதல்ல அரைச்சி வச்ச மல்லி, முழு மல்லி போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த அரைப்பை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இது வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக காயப்பொடியும் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு கூட இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு, இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு போட்டுடலாம். கேஷ்யூ நட் பேஸ்ட்டு போட்ட பிறகு அது வந்து அடியில் பிடிக்கும், அதனால கிளறி விட்டுட்டே இருக்கணும். 2-3 நிமிஷத்தில் அதோடய பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அது வரைக்கும் இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி ஊற்றின பிறகு அது வந்து திறக்க ஆரம்பிக்கும், அதனால ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு இடையில இடையில கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் அது வத்தி வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அம்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், அதையும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து உங்களுக்கு மனம் பார்த்துட்டு கூடுதல் வேணால் போட்டுக்கலாம். நான் 1/4 டேபிள்ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு அதுவும் 1 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் நிறைய கசூரி மெத்தி, கொஞ்சம் நிறையன்னு சொல்லுது 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், நான் ஊற்றின தண்ணியுமே அந்த வேக வச்ச தண்ணி தான், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டால் போதும். இது நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக நம்ம வேக வச்ச கடலையும் போட்டுடலாம். நான் 1 கப்பு கடலை எடுத்திருந்தேன். கடலை உங்களுக்கு கூடுதல் வேணால் கூடுதல் போட்டுக்கலாம். கிரேவி கூடுதல் வேணும்னு நினச்சிங்கன்னா கடலையை கம்மியாக போட்டுக்கலாம். போட்டு கொதித்த பிறகு லாஸ்ட் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் அம்சூர் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக புளிப்பு போதும் அப்படின்னு நினச்சா குறைச்சி போட்டுக்கலாம். இல்லை புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சா லாஸ்ட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் லைம் பிழிஞ்சு ஊற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கூட பெரிய வெங்காயம், பச்சை வெங்காயம் கூட வச்சு சாப்பிடும்போது பூரிக்கு கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.